சிவகாசி சாத்தூர் பகுதிகளில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 28 பட்டாசு ஆலைகளுக்கு சீல். கடந்த ஒரு மாதத்தில் 4 விபத்துகள் நிகழ்ந்ததால் ஆய்வுக்குழு நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தலில் அச்சமின்றி வாக்களிக்க ஏற்பாடு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் துணை ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பு. சுங்கச்சாவடிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை. ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட பல லட்சம் ரூபாய் பறிமுதல். செங்கல் சூளைகளுக்கு தேவையான மண் எடுக்க அனுமதி மறுப்பு. தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக 18 கிராம மக்கள் அறிவிப்பு. தமிழகம் புதுவையில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடக்கம். போதிய விழிப்புணர்வு இல்லாததால் குறைவானவர்களே பங்கேற்பு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரதமர் மோடியும் சென்னையில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். பஞ்சாப் மாநில முதல்வர் அமரீந்தர் சிங்கின் முதன்மை ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி பக்க விளைவுகளால் 0.4% பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை எந்த மரணமும் ஏற்படவில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையிலிருந்து டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன் பிரசாத் விலகியுள்ளார். வழக்கின் விசாரணை உள்ளிட்ட விவரங்கள் இனி வாட்ஸ்அப் செயலி மூலம் பகிரப்படாது என உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 18 பேர் உயிரிழந்ததாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் ஜமால் கசோகியை படுகொலை செய்ய சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் உத்தரவிட்டதாக அமெரிக்க உளவு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான தங்கப்பத்திர விற்பனை மார்ச் 1 தொடங்கியதை அடுத்து அதன் விலை கிராமுக்கு ₹4,662 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு உள்நாட்டு விமானத்தில் பயணிப்போரின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. பிப்ரவரி 28 மட்டும் 3,13,668 பேர் பயணம் செய்துள்ளனர். ஐபிஎல் போட்டியின் ஆட்டங்கள் ஹைதராபாத்திலும் நடைபெற வேண்டும் என்று அம்மாநில அரசு கோரிக்கை வைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறையை மீறி இயங்கிய 28 பட்டாசு ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் சமீப காலமாக அடிக்கடி பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்து ஏற்பட்டு வருகிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சிவகாசி மற்றும் சாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வந்த 4 பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட விபத்துகளில் 29 உயிரிழப்புகள் நிகழ்ந்து 35 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து பட்டாசு ஆலைகளில் நடைபெறும் விதிமுறை மீறல்களை தடுக்க வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, வெடிப்பொருள் கட்டுப்பாட்டுத் துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கொண்ட 7 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டது. அக்குழுவானது ஆய்வுப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டதில் விதியை மீறி குத்தகைக்கு விடப்பட்டது, மரத்தடியில் அமர்ந்து பணி செய்தல், அனுமதிக்கப்பட்ட அளவை விட ரசாயன மூலப்பொருட்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட காரணங்களுக்காக 28 பட்டாசு ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆய்வு நடத்தி விதிமுறையை மீறும் ஆலைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கண்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 6 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி கள்ளக்குறிச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் தலைமையில் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினர் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி காவல் துணை கண்காணிப்பாளர் ராமநாதன், மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவல் ஆய்வாளர் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனா்.
தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 91 பேர் வந்துள்ளனர். தொடர்ந்து தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் வன்முறை இல்லாத தேர்தலை நடத்தவும் பொதுமக்களின் அச்சத்தை போக்கவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பை வள்ளலார் திடலில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான எஸ்பி கார்த்திகா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் மாவட்ட எஸ்பி பிரவேஷ்குமார் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் போலீசார் ஊர்காவல் படையினர் கலந்து கொண்டனர். முதியவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று காலை முதல் தொடங்கியது. தமிழகத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 45 முதல் 60 வயது வரை கூட்டு நோய் உள்ளவர்கள் என 1,60,00,000 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்று முதல் தடுப்பூசி போடப்பட்டது. இந்த இரண்டாம் கட்ட தடுப்பூசி திட்டத்தில் 27 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. இதற்கு கோவின் மற்றும் ஆரோக்கிய சேது செயலி மூலம் பதிவு செய்யலாம். தனியார் மருத்துவமனைகளில் 250 ரூபாய் கட்டணத்தில் தடுப்பூசி போடப்படும். தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்காக பொதுமக்கள் ஆர்வத்துடன் மருத்துவமனைகளுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். ராமநாதபுரத்தில் இரண்டாம் கட்டமாக கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கியிருந்தாலும் போதிய அளவு விழிப்புணர்வு இல்லாததால் குறைந்த அளவிலான பொதுமக்களே அரசு மருத்துவமனைகளுக்கு வருகை தந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் மருத்துவ குழுவினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் இணைந்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவார்கள் என்று மாவட்ட சுகாதார இணை ஆணையர் பொற்கொடி தெரிவித்தார். உசிலம்பட்டியில் செங்கல் சூளைகளுக்கு மூலப்பொருட்கள் எடுக்க அனுமதி வழங்காத காரணத்தால் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக கூறும் 18 கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழுமலை, கோபாலபுரம், மல்லபுரம், சிலைமலைப்பட்டி, பேரையூர் பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகளில் சுமார் 2,000த்திற்கும் அதிகமானோர் பணியாற்றி வருகின்றனர். இங்குள்ள செங்கல் சூளைகளுக்கு மூலப்பொருளான மணலை எடுக்க மாவட்ட நிர்வாகம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. எனவே கொரோனா பாதிப்பு காரணமாக தொழில் பாதிப்படைந்த நிலையில் தற்போது மணலை எடுக்க விதிக்கப்பட்டுள்ள தடையால் வேலை இழந்து தவிக்கின்றனர். இந்நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 18 கிராம மக்கள் உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணலை எடுக்க அனுமதி அளிக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்போது கோஷமிட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்று வரும் 44வது புத்தக கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட பதிப்பகங்களின் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த வருட புத்தக கண்காட்சியில் பெரியவர்கள், சிறியவர்கள் என அனைத்து வயதினரும் ஆவலுடன் புத்தகங்களை வாங்கிச் செல்கின்றனர். எங்களுடைய விற்பனைக்கு அதிக தூண்டுதலாக இருந்துச்சு. நாங்கள் ஆன்லைனில் நிறைய பிஸ்னஸ் பண்ணோம். வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. கடைக்கு வந்து வாங்காதவங்களாம் ஆன்லைனில் வாங்கினாங்க. நிறைய கதை புத்தகங்கள்லாம் விற்றோம். எங்கள்கிட்ட நிறைய கதை புத்தகங்கள் இருக்கிறதா நாங்கள் கொஞ்சம் சர்வைவல் ஆகிட்டோம். இன்னும் நிறையா இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கு, அதுக்கப்புறம் வந்து நான் ஃபிக்ஷன் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ரிசர்ச்க்கான வேண்டிய என்னென்ன புக்ஸ் வந்து நிறைய புக்கெலாம் நமக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்காது. அதே மாதிரி நிறைய புக்ஸ் வந்து நான் படிக்கிற இடத்துல வந்து லைப்ரரிஸில் கிடைக்காது. அது தமிழ் நூல்கள்லாம் வந்து நான் இங்கே வந்து தான் வாங்க முடியும். தாமிரபரணி ஆற்றங்கரையில் சட்டவிரோதமாக குவாரிகள் அமைத்து மணல் அழுவதை தடுக்க கோரிய வழக்கில் தமிழக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வார்தோப்பைச் சேர்ந்த ஞானேஸ்வரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சிலர் சட்டவிரோதமாக குவாரி அமைத்து மணல் மற்றும் மணல் சார்ந்த தாது பொருட்களை எடுத்து வருவதாக தெரிவித்திருந்தார். இதனால் பல இடங்களில் 20 அடிக்கும் கீழே பள்ளங்கள் ஏற்பட்டு மழைக்காலங்களில் தாமிரபரணி ஆற்று தண்ணீர் ஊருக்கு செல்லக்கூடிய அபாயம் ஏற்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், நீதிமன்றம் சட்டவிரோதமாக மண் அள்ளுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் MM சுந்தரேஷ், ஆனந்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் வழக்கு குறித்து தமிழ்நாடு புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் மார்ச் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர்.
இன்றைக்கு ஒசூரை இரண்டாக பிரிந்திருக்கிறது. வடக்கு ஒசூர் தெற்கு ஒசூராக கொண்டிருக்கின்றது. தெற்கு இருக்கக்கூடியவர்கள் வடக்கு வர முடியல, வடக்கு இருக்கக்கூடிய தெற்கு போக முடியாத நிலை. இன்றைக்கு சாலைகள் சிறுகி அந்த சாலைகளை செல்ல முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. சாலைகள் கூட சீராக இல்லை. ஆட்டோவில் செல்வது என்பது கூட மிக சிரமமான ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஷேர் ஆட்டோ என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இது. அதே போல் மக்கள் இன்றைக்கு சென்னை செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாட்களாக இன்றைக்கு ஒரு பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரயில்வே துறையை வந்து தனியாக இங்கிருந்து ஓசூரிலிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் தனி ட்ராக் அமைத்து ரயிலை விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஓசூர் மாநகரமானது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நிறைந்த மிகப்பெரிய அதிக அளவில் மக்கள் தொகை வசிக்கின்ற ஒரு பகுதியாகும். இந்த பகுதியிலே பல்வேறு இனத்தரப்பு மக்கள் பல்வேறு நாட்டினர் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் படித்த இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த பகுதியிலே மூடப்பட்டிருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகளை திறக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் ஏராளமான மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இன்றைக்கு தண்ணீரை பொறுத்த வரைக்கும் ஓசூர் அதில் இருக்கக்கூடிய கிழவரப்பள்ளி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஓசூர் அதே போல் இருக்கக்கூடிய சூளகிரி வட்டங்களுக்கு திருப்பி விடலாம். ஆனால் இந்த தண்ணீர் இங்கே பயன்படுறதே இல்லை. எல்லா தண்ணீரும் நேராக கிருஷ்ணகிரி அணைக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே விவசாயம் என்று இன்றைக்கு குறிப்பாக இந்த வருடம் மிக மிக குறைவான மழை தான் இந்த பகுதியில் பெய்திருக்கு. அதனால் தண்ணீர் என்பதே இல்லை, நிலத்தடி நீர் ரொம்ப சுருங்கி போச்சு. விவசாயம் செய்வதற்கே இன்றைக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கின்றார்கள். தாம்பரம் ரயில் நிலைய வளாகத்தினுள் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையம் அருகே ஜிஎஸ்டி சாலை நடைபாதையை ஒட்டியுள்ள ரயில் நிலைய வளாகத்தினுள் தேவையற்ற பொருட்கள் கொட்டப்பட்டு இருந்தன. குப்பை கழிவுகள் குவிந்துள்ள இடத்தில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. புகை வெளியேறியதைக் கண்டு மக்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து தாம்பரத்திலிருந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 30 நிமிடங்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து தாம்பரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 484,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் 3 நிரந்தர கண்காணிப்பு குழு மற்றும் 3 பறக்கும் படை என 6 குழுவினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பறக்கும் படையினர் தள்ளவாய்ப்புறம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த தள்ளவாய்ப்புறத்தைச் சேர்ந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் பழனிசாமி என்பவரது காரை நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் அவரிடம் 484,000 ரூபாய் இருந்ததும் அதற்கான உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேர்தலில் போட்டியிடும் தமிழக அரசியல் கட்சிகளுக்கு ஆதிவாசிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். கொடைக்கானலில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக ஆதிவாசிகள் கூட்டமைப்பினர் தங்களுடைய நீண்டகால கோரிக்கைகளை அரசியல் கட்சியினர் பரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்தனர். 2006 வன உரிமை சட்டத்தை அரசு கிடப்பில் போட்டுள்ளதை அரசியல் கட்சிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் கூறினர். வன நிலங்களில் விவசாயம் செய்யும் ஆதிவாசிகளை அவர்கள் விவசாயம் செய்யும் பரப்பளவிற்கான பட்டாவை குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும். மலைப்பகுதிகளில் வாழும் பழையர்குடிகளின் கிளையான பழையர்குடி மக்களை மீண்டும் ஆதிவாசி பட்டியலில் சேர்க்க வேண்டும். மூங்கில், கல்பாசம், மாவிலி கிழங்கு உள்ளிட்ட வனப்பொருட்களை வனப்பொருள் மகசூல் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்றும் பழங்குடிகளுக்கான தனி அமைச்சகம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். கொடைக்கானல் வனப்பகுதிகளில் இருந்து விவசாய நிலங்களுக்குள் யானைகள் நுழைந்து பயிர் சேதம் ஏற்படுத்துவதை தடுக்க மின்வேலி அமைக்க வனத்துறை முடிவு செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதிகளில் இருந்து காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுவது தொடர் நிகழ்வுகளாகியுள்ளன. யானைகள் தாக்கியதில் கடந்த 6 ஆண்டுகளில் 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். யானைகள் விவசாய நிலங்களுக்குள் நுழைவதை தடுக்க வன எல்லைகளில் சூரிய சக்தியால் இயங்கும் மின்வேலிகள் அமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தொடர் கோரிக்கைகளை விடுத்து வந்தனர். கோரிக்கைகளை ஏற்ற வனத்துறையினர் மின்வேலிகள் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என தெரிவித்துள்ளனர். வனத்துறையின் அறிவிப்பு யானைகளால் பாதிப்படையும் விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. கிராமங்களில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சியில் கல்யாண பெட்டி ஒன்று அழைக்கப்படும் சீர்வரிசை பெட்டி கட்டாயம் இடம்பெறும்.
திருமண வைபவங்களில் 50 முதல் 100 கல்யாண பெட்டிகள் இடம்பெற்று வந்த நிலையில் காலத்தின் மாற்றத்தால் பெரும்பாலானோர் எவர் சில்வர் பாத்திரங்களை விரும்பி வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி அருகே உள்ள பார்த்திபனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் பனை ஓலையால் செய்யப்படும் சீர்வரிசைப்பட்டி தொழில் நலிவடையும் நிலையில் உள்ளது. வெள்ளைப்பட்டி, கலர்பட்டி என 2 வகையான பெட்டிகளை பழமையை விரும்பும் சிலர் மட்டுமே வாங்கி செல்வதாகவும் இதனால் இந்த தொழிலில் பாரம்பரியமாக ஈடுபட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வறுமையின் பிடியில் உள்ளதாகவும் பனை ஓலைப்பட்டி செய்யும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான பகுதிகளில் பனைமரங்கள் அதிக அளவில் வெட்டப்படுவதால் பனைமர ஓலை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் இவர்கள் ஓலையை வெட்டும் கூலியும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். பெட்டியின் அடக்கு விலை அதிகரித்துள்ளதால் தங்களுக்கு அதிக அளவு லாபம் கிடைப்பதில்லை என தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கவும் பனை மரங்களை அதிக அளவில் வளர்க்கவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்ட காவல் சரகத்தில் ஓமலூர், தீவட்டிப்பட்டி, தாரமங்கலம், தொலசம்பட்டி, நங்கவள்ளி, ஜலகண்டாபுரம் ஆகிய 6 சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்கள் உள்ளன. இந்த காவல் நிலைய பகுதிகளில் துப்பாக்கிகளை பயன்படுத்துவோர் அதிகமாக உள்ளனர். இந்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருப்பதால் துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி ஓமலூர் காவல் நிலையத்தில் 49 துப்பாக்கிகளில் 28 துப்பாக்கிகளும் தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் 54 துப்பாக்கிகளில் 15 துப்பாக்கிகளும் தாரமங்கலம் காவல் நிலையத்தில் 24 துப்பாக்கிகளில் 6 துப்பாக்கிகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதேபோல தொலசம்பட்டி, ஜலகண்டாபுரம், நங்கவள்ளி ஆகிய காவல் நிலைய எல்லையில் பயன்படுத்தப்படும் 100 துப்பாக்கிகளில் 20 துப்பாக்கிகளே ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள துப்பாக்கிகளை பெறுவதில் போலீசார் மெத்தனமாக இருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் தரப்பில் கூறும்போது சேலம் மாவட்ட காவல்துறை சரகத்தில் மொத்தம் 3648 பேர் காவல்துறை அனுமதியுடன் துப்பாக்கி வைத்துள்ளதாகவும் இதுவரை துப்பாக்கிகளை ஒப்படைக்காதவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் கட்சிக் கொடிகள், தலைவர்களின் புகைப்படங்கள், பேனர்கள், போஸ்டர்கள் போன்றவை அகற்றப்பட்டு வருகின்றன. அருப்புக்கோட்டையில் சொக்கலிங்கபுரம் ரயில்வே, பீடர் ரோடு, எம்டிஆர் நகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் கொடிகள், பேனர்கள் அகற்றப்படாமல் உள்ளன. பிரதான சாலைகளில் உள்ள அரசியல் கட்சியினரின் அடையாளங்களை மட்டும் மறைத்த அதிகாரிகள் மற்ற இடங்களில் அப்புறப்படுத்தாமல் உள்ளனர் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 26ஆம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ராணிப்பேட்டையில் அதிமுகவினரின் போஸ்டர்களை நகராட்சி நிர்வாகம் அகற்றாததால் பிற கட்சியினர் அதிர்ச்சியில் உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒட்டப்பட்டுள்ள அதிமுக போஸ்டர்கள் அகற்றப்படவில்லை என தெரிகிறது. இதனால் அதிமுகவினருக்கு அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தேர்தல் நடத்தை அமலுக்கு வந்து 3 நாட்கள் ஆன நிலையில் அரசியல் கட்சிகளின் சார்பில் எழுதப்பட்ட சுவர் விளம்பரங்கள், அரசு அலுவலகங்கள், அரசு மருத்துவமனை பொது இடங்களில் உள்ள முதலமைச்சர் படங்கள், கட்சித் தலைவர் படங்கள், கட்சி சின்னங்கள் அகற்றப்படாமல் உள்ளன. இதில் நகராட்சி நிர்வாகம் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு ஆளும் கட்சி சுவர் விளம்பரங்களை மட்டும் அகற்றாமல் உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மாம்பழம் நாடா? முதல் முதல் மாம்பழம் உற்பத்தி பண்ண இடமா? மாம்பழமா? மாம்பழமா? சேலம். இது தமிழ்நாடு. சேலம். ஆப்பிரிக்கா? தமிழ்நாடா? டி நகர். கேரளா? அது சாப்பிட தான் தெரியும், நம்மளுக்கு அது எங்கெல்லாம் உண்மை தெரியாதுண்ணா. கோவானா? வேலூர்ல. பாகிஸ்தானா? இந்த மாதிரி இடங்களுக்கு அது எனக்கு தெரியாது. புரியல. யுஎஸ், ஆஸ்திரேலியா அந்த மாதிரி? மாம்பழம் வந்து இந்தியன் ஃபுட் இல்லை, கிடையாது, அமெரிக்காவா இருக்கும். மதுரை? தமிழ்நாடு. கம்மியா இருக்கு. மாதாவரம் மூலவர பக்கத்துல மாதவரத்துல நிறைய மாந்தோப்பு இருக்கிறது.
பிரான்சா பிரிட்டனா அது தெரியாது சேலம் மாயவரம் கன்ஃபார்ம் சைனா சவுத் ஆப்பிரிக்கா சிங்கப்பூர் இந்தியாவில் கிடையாது எகிப்தா அல்ல அமெரிக்காவும் தெரியல சுவிட்சர்லாந்து இருக்கும் நேபாள் பூட்டான் அப்படி பர்மா ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் கரெக்டும் தெரியல கரெக்டாக தாங்க இருக்கேன் இல்லையா மாம்பழம் அதிகமாக உற்பத்தி ஆகிறது இந்தியா தான் இந்தியா இந்தியா இந்தியாவில் தான் உற்பத்தி ஆச்சு இந்தியா தான் மாம்பழம் முத முதல் உற்பத்தி பண்ணது வந்து இந்தியா தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமைகளில் வழக்கம்போல் நடைபெறும் குறைதீர் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் போட்டு சென்றனர். நாகை அருகே 20 ஆண்டுகள் கழித்து தங்களது ஆசிரியர்களை சந்தித்த முன்னாள் மாணவர்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சங்கமிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2000-2003 ஆண்டில் பயின்ற பெரும்பாலான மாணவர்கள் அரசு துறைகளிலும் தனியார் நிறுவனங்களிலும் உயர்ந்த பணிகளில் உள்ளனர். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தாங்கள் பயின்ற ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நினைவு பரிசுகளை வழங்க முடிவு செய்தனர். இதையடுத்து 20 வருடங்கள் கழித்து ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஒன்று சேர்ந்து தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து தாங்கள் பயின்ற ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினர். அதேபோல் ஆசிரியர்களும் தங்களிடம் பயின்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தங்களது அனுபவங்களை ஒருவர் பின் ஒருவராக பகிர்ந்து கொண்டனர். செல்ஃபி எடுத்துக்கொண்டும் பின்னர் அனைவரும் ஒன்று சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்தும் தங்களது இனிய நினைவுகளை நினைவு கூர்ந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி கிராமத்தில் இயங்கி வரும் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் 2347 பேர் உள்ளதாகவும் இதில் 900க்கும் மேற்பட்டோர் விவசாய நகை கடன் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு வெளியிட்ட அறிவிப்பின்படி 242 விவசாயிகளுக்கு 1,56,00,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்களுக்கும் இதுபோல தள்ளுபடி கிடைக்கும் என நம்பி கூட்டுறவு வங்கிக்கு பொதுமக்கள் வந்துள்ளனர். அதிகாரிகள் தற்சமயத்தில் நகை அடகு வைத்தால் தள்ளுபடி கிடையாது என கூறிய போதிலும் முன் தேதியிட்டு நகை கடன் வழங்க பொதுமக்கள் வலியுறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி ஹில்க்ரோ பகுதியில் இயங்கி வந்த கேன்டீனை மீண்டும் திறக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் மலை ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் ரயில் நிலையம் வந்து சேருவதற்கு 3 மணி நேரமாகும். இந்த 3 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஹில்க்ரோவ் ரயில் நிலையத்தில் ரயில் நிற்பது வழக்கம். இந்த நேரத்தில் சுற்றுலா பயணிகள் கேன்டீன் வசதி அல்லது குடிநீர் வசதி இல்லாததால் குழந்தைகளுக்கு பால் பிஸ்கட் மற்றும் உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே மூடிக்கிடக்கும் ஹில்க்ரோவ் ரயில் நிலைய கேன்டீனை மீண்டும் திறக்க வேண்டுமென்று அவர்கள் தென்னக ரயில்வேக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சீலட்டூர் கொல்லன் வாயல் தாந்தாணி அழியாநிறை உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அரசு வழங்கிய நிவாரணத் தொகையை தரக்கோரி விவசாயிகள் அதிகாரிகளிடம் முறையிட்டனர். ஆனால் இதுவரை பலன் கிடைக்காத நிலையில் அறந்தாங்கி ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மைய அலுவலகம் முன்பாக சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை விவசாயிகள் கைவிட்டனர். கோவை மாவட்டம் வீரபாண்டியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் கடந்த 27ஆம் தேதி வேளாங்கண்ணியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளார்.
அவருடன் கோவை மாவட்டம் குப்பிப்பாளையத்தைச் சேர்ந்த 30 வயது நிரம்பிய ராணி என்ற பெண் மற்றும் ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை ஆகியோரும் தங்கியுள்ளனர். இந்நிலையில் ஒரு நாள் முடிந்தும் அறை காலி செய்யப்படாததால் விடுதி மேலாளர் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்துள்ளார். அப்போது ராணி மூக்கில் ரத்தம் வழிய வாயில் நுரையுடன் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். மற்ற 4 பேரையும் காணவில்லை. இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சாமிநாதன் என்பவர் தலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். தனது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றுக் கொண்ட தனது சகோதரரின் மகன்கள் தங்களை ஏமாற்றியதாகவும் தனக்கு சொந்தமான நிலத்தை பாகப்பிரிவினை செய்து தர அவர்கள் மறுப்பதாகவும் சாமிநாதன் தெரிவித்தார். இதுகுறித்து 7 வருடங்களாக சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் மனமுடிந்து சாமிநாதன் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்தார். அப்போது பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தினர். நிறுத்தப்பட்ட ஓய்வூதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும், காப்பீட்டிற்கான தவணை பங்கு தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம வங்கி ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தமிழக அளவில் 24 குடும்பங்களுக்கு திடீரென கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டிய இவர்கள் நிறுத்தப்பட்ட ஓய்வூதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் ஓய்வூதியக்காரர்களுக்கான காப்பீட்டு தவணையில் 25% வங்கி நிர்வாகம் செலுத்தி வந்த நிலையில் அதுவும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதனை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நான் திறந்த மனதோடு சொல்வது மற்ற தேர்தலை போல இந்த தேர்தல் அல்ல. இலக்குதான் முக்கியம், இடங்களின் எண்ணிக்கை முக்கியமில்லை என தொண்டர்கள் கருதுவதால் அவர்களின் மனநிலைக்கு மதிப்பளித்து கூட்டணி கட்சிகள் செயல்பட வேண்டுமென காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி கருத்து தெரிவித்துள்ளார். கூடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி வேலுசாமி, தங்களது கூட்டணியை பொறுத்தவரை தொகுதி பங்கீடு முடிவிற்கு வரவில்லை எனவும் அதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். தொண்டருடைய உணர்வோடு ஒத்துப்போய் இந்த கூட்டணியுடைய அறிவிப்பு இன்னும் 1-2 நாட்களிலே வருகிற போது சரியாக வருமானால் பிரம்மாண்டமான வெற்றியை எங்களுடைய அணி பெறும். குறைந்தது 200 இடங்களுக்கு மேலே தமிழகத்தில் வெல்லும் என்று நான் நம்புகிறேன். நாமக்கல்லை அடுத்த கொண்டிச்செட்டிப்பட்டி குனியமரத்தான் கோவில் அருகே பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்ற பரளியைச் சேர்ந்த கௌரிராஜன் என்பவரின் காரை சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி 237,440 ரூபாய் பணத்தை எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உரிய ஆவணங்களை ஒப்படைத்து பணத்தை பெற்றுக் கொள்ள அறிவுறுத்தினர். போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள ஜலகண்டாபுரத்தைச் சேர்ந்தவர் அருணாச்சலம், 65 வயதான இவர் கடந்த 2018 ஆடுகள் மேய்க்க சென்ற இடத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. போக்சோ வழக்கில் அருணாச்சலம் கைது செய்யப்பட்டார். சேலம் போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அருணாச்சலத்திற்கு 20 ஆண்டு சிறை தண்டனையும் 55,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. கொரோனா நோய் தொற்று காலத்தில் பணிபுரிந்த அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் முதலமைச்சர் அறிவித்தபடி இரட்டிப்பு சம்பளம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரி நகராட்சி அலுவலகம் முன் தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களை நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியப்படுத்தி வருவதாகவும் தங்களது அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்பதால் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நகராட்சி அலுவலகத்திலிருந்து வெளியேறப்போவதில்லை என காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புந்தமல்லியை அடுத்த ஜேம்ஸ் தெருவில் வசித்து வரும் சந்தோஷ் என்பவரின் வீட்டில் ஜன்னல் வழியாக திடீரென கரும்புகை வர தொடங்கியது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் வீட்டில் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை அணைத்தனர். விசாரணையில் பிரிட்ஜ் கம்ப்ரசர் வெடித்து விபத்து ஏற்பட்டது தெரிய வந்தது. இதில் வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் சேதமடைந்தன. சந்தோஷ் குடும்பத்துடன் வேலூர் சென்றிருந்ததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை.
சிவகங்கையில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் ஒரு மாதமாக நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சிவகங்கையில் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் குறைவான அளவே நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராஜகம்பீரத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்த விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இதனால் கொள்முதல் நிலையம் முன்பு நெல் மூட்டைகளை அடித்து வைத்து விவசாயிகள் காத்து கிடக்கின்றனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், வெயில் அடித்து நெல் மூட்டைகளின் எடை குறைந்தால் நஷ்டம் ஏற்படும், எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ராஜகம்பீரத்தில் கொள்முதல் நிலையம் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கொட்டாரம் கிராமத்தில் தண்ணீர் தேடி ஊருக்குள் வந்த புள்ளிமானை நாய்கள் கடிக்க முயற்சித்தன. இதனை கண்ட பொதுமக்கள் நாய்களை விரட்டியடித்து பெண் புள்ளிமானை உயிருடன் மீட்டனர். இதனையடுத்து வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த வனத்துறை மற்றும் திட்டக்குடி வட்டாட்சியர் முன்னிலையில் புள்ளிமான் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் புள்ளிமானை காப்பு காட்டில் விடுவதாக அதிகாரிகள் கூறினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆண்டலூர் கேட் பகுதியில் திருவள்ளூர் அரசு கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு 4000 மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வரும் நிலையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையை புதுச்சேரியில் அமைக்க கோரியும், புதுச்சேரியில் உள்ள 16 நீதிமன்றங்களைச் சார்ந்த 1000 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டையில் தேர்தல் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கிளாஸ்டன் புஷ்பராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், மாவட்டத்தில் சுமார் 10,00,000 வாக்காளர்கள் உள்ளனர் என்றும், மக்கள் வாக்களிக்க 1447 வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் 100% ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 6 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினர் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் என 150 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் நடந்து வருகின்றன. மாவட்டத்தில் 2,291 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. இதில் 1,550 வாக்காளர்களுக்கு மேல் இருக்கும் வாக்குச்சாவடிகளை பிரித்து தனி வாக்குச்சாவடி அமைக்க வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதால் கூடுதலாக 595 மையங்கள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் தஞ்சை கரந்தை மாநகராட்சி பள்ளி வாக்குச்சாவடி மையத்தை கோட்டாட்சியர் வேலுமணி ஆய்வு செய்தார். சென்னை கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் கழிவுநீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அத்துடன் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனை உடனடியாக சரி செய்யுமாறு பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் கடவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 4 வழங்கப்படாமல் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரி டெங்கு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் முன்களப் பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் காந்திநகர் பகுதியில் வசிக்கும் வழக்கறிஞர் பக்ருதீனின் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தினர். இதேபோல் அவரது வீட்டின் அருகில் குடியிருக்கும் நாகூர் அனிஃபா, பாலாஜி நாராயணன், மீனாட்சி சுந்தரம் உட்பட 5 மேற்பட்டவர்களின் கார் கண்ணாடிகளையும் அந்த நபர்கள் உடைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த மேலூர் போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளைக் கொண்டு விசாரணையை நடத்தி வருகின்றனர். காவல்துறையினரின் அப்பகுதியில் ரோந்து பணியை அதிகரிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டீசல் வாகன உதிரி பாகங்கள் மற்றும் சுங்கவரி ஆகியவற்றின் விலை உயர்ந்துள்ளதை கண்டிக்கும் வகையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை பகுதி JCP உரிமையாளர் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது.
தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையம் மற்றும் நகர்ப்பகுதிகளில் சுவர்களில் ஒட்டப்பட்ட அரசியல் கட்சி சுவரொட்டிகள் பேனர்கள் போன்றவற்றை அகற்றும் பணிகளில் பரமக்குடி நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். சுவர்களில் எழுதப்பட்ட விளம்பரங்கள் வெள்ளைப்பூச்சால் மறைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகளால் பரமக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகமும் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டது. திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும். இந்நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதி அமலுக்கு வந்ததையடுத்து மக்கள் குறைதீர் கூட்டம் ரத்து செய்யப்பட்டதால் பொதுமக்களின் மனுக்களை பெறுவதற்காக ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் புகார் மற்றும் கோரிக்கை மனுக்களை பெற பெட்டி அமைத்துள்ளனர். அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுமக்கள் தங்களது மனுக்களை புகார் பெட்டியில் போட்டுச் சென்றனர். நாகப்பட்டினம் செம்மரக்கடையைச் சேர்ந்தவர் சபிதா பானு. இவரது வீட்டின் மாடியில் குடியிருக்கும் யாசர் அராபத் என்பவர் அவரது வீட்டிற்குள் புகுந்து சபிதா பானுவிடம் அத்துமீறலில் ஈடுபட்டபோது சபிதா பானு கூச்சலிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த யாசர் அராபத் அருகிலிருந்த குக்கர் மூடியை எடுத்து அவரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இது தொடர்பான புகாரின் பேரில் யாசர் அராபத்தை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.